அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் செய்முறையுடன் பார்த்துருவோம். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். கறிவிடம் வந்து போட்டிருக்கேன். கறிவிடம்னா வடகம்னு சொல்லுவாங்க, நாங்கள் கறிவிடம்னு சொல்லுவோம். கறிவிடம் போட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு கருவேப்பில கொத்து ஒன்று போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். இதுக்கு விழுதாக அரை மூடி தேங்காய், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்து விழுதாக தேங்காயோடைய நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து அந்த விழுதை வந்து சேர்க்க போகிறோம். விழுதை சேர்த்துட்டு நல்லா அதையும் கிளறி விடுங்க. நல்லா நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. நான் இப்படி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ விழுதை சேர்த்துருவோம், தேங்காய் தக்காளி விழுதை சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை அனைவரும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோமா, இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளில் நாங்கள் மிளகு, ஜீரகம், மஞ்சள்லாம் சேர்த்து தான் நாங்கள் அரைச்சிருப்போம். அதனால் மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கின்னு நான் இன்றைக்கி வந்து கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க மீன் குழம்பு, குயிக்காக செய்திடலாம். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுத்தது புளி கரைச்சலை ஊற்ற போகிறோம். இப்போ புளி கரைச்சலை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு மூட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம மீனையும் போட்டுக்கணும். கொதி வந்து போடுவாங்க, நாங்கள் கொதி வரத்துக்கு முன்னே நான் மீனை எடுத்து போடுறேன். எதனாலன்னா அந்த மசாலா எல்லாம் வந்து அதில் வந்து நல்லா சேரும். அதனால் ஃபஸ்ட்டே நான் வந்து போட்டுக்கிறேன். இது துண்டு மீனாக இருக்கிறதுனால கரையாது இது. அதனால் போட்டுட்டு நம்ம அடுப்பை மூடி போட்டு மூடின்னு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். மீனெல்லாம் போட்டுக்கிறோம். சில பேர் வந்து கொதி வந்து போடுவாங்க. நான் வந்து இந்த மசாலாலாம் வந்து அந்த மீனில் ஏறும், அதனால் முன்னாடியே போட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, ஜலதோஷம், அதான் சரியாக பேச முடியல. அருமையான கொடுவா மீன், எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. அடுத்தது மீனையும் வறுத்துருவோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. லாஸ்ட்டாக ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் மீன் வறுவல், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு மீனை வறுத்தாச்சு. சாதம் ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.